சில காரியங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தாமதமாக நடக்குது, சில காரியங்கள் நடக்காமலே இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு டிவைன் பர்பஸை தேவன் வச்சிருக்கிறார். சில காரியங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தாமதமாக நடக்குது, சில காரியங்கள் நடக்காமலே இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு டிவைன் பர்பஸை தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். சம் டிவைன் அப்பாயின்மெண்ட் அதுக்கு அதில் இருக்குது, அந்த காரியத்தில் அப்படி இருக்குது. அப்போது யோவான் சானகன் இவங்க மலடியாகவே இருக்கணும்னு கடவுள் நினைக்கல, இவன் வந்து இப்படி என்ன சேவிச்சுக்கிட்டே இருக்கான் இப்படியே கிடக்கட்டும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அந்த சரியான நேரத்தில் அவன் வந்து பிறக்கிறது தான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது பாருங்களேன். ஆமென். ஸோ சில ஜபங்களுக்கான பதில்களும் சில வாழ்க்கையின் சில காரியங்களின் நிறைவேறுதலும் எப்படி இருக்குதுன்னா அது ஒரு காட்ஸ் டைமிங்கில் ரொம்ப அழகாக அவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு அடையாளம் பாருங்கள். அப்போது அது முன்னாடியே ஏன் நடக்கலை, இவ்வளோ லேட்டாக ஏன் நடக்குது, அதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்குது பாருங்கள். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருந்தால் அது சாதாரணமாக ஏதோ ஒரு குழந்தை பிறந்ததாக இருக்கும், இப்போ நடந்ததுன்னா அது அற்புதமான குழந்தை. ஏன்னா வயது சென்ற இவர்களுக்கு பிறக்கும் பொழுது அது ஒரு நம்பிக்கையாகவே மாறுது. அது யாருக்கு நம்பிக்கையாக மாறுதுன்னா ரெஃபரன்ஸே யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ நாள் தான் பழைய ரெஃபரன்ஸே எடுக்கிறது, ஆப்ரஹாம் சாரால் சார் என்ன சார் அது, ஒரு அதே தவிர வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஆண்டவரும் பாருங்கள் நமக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஓல்டு ரெஃபரன்ஸாகவே எடுக்காமல் கொஞ்சம் நியூ ரெஃபரன்ஸ் நம்ம வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி சிலதை செய்ய விரும்புகிறார். ஆமேன். அதே எவ்வளோ நாள் சொல்கிறது, இப்போ சகரியா எலிசபெத்துன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இப்போ தேவதூதன் மரியாளுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லும்போது சொல்கிறான் பாருங்கள், சூப்பர், இதோ உனக்கு இனத்தாலாக இருக்கிற மரியாளுக்கு வந்து வார்த்தை வருது, நீ வந்து கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரன் என்ன பண்ண போற பெறப்போற. அப்போ மரியாள் கேள்வி கேட்குறா, என்ன கேள்வி கேட்குறான்னா, எப்படி ஆகும் நான் புருஷனை அறியேனே அப்படி கேட்குறா. அப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் காவியானவர் உன் மேலே வருவார், வார்த்தை இருக்குது எல்லாம் நிறைவேறும்னா, அப்படியே நமக்கு சாதாரணமான ஒரு பெண் தானே எல்லாமே நமக்கு ஒன்றும். அவளுக்கு அவளுக்கு என்னென்னா ஒன்றுமே புரியல, ஏதோ நீங்கள் சொன்னால் ஓகே அப்படின்ட்டான், எல்லாமே புரியல உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், ஆனால் என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல, ஏதோ சரி நடந்தார் நடக்கட்டும் அப்படிங்கிறான். இப்போ கவனிங்க, இப்போ அவளுக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் இப்படி சொன்னால் மட்டும் அவளுக்கு போதாது பாருங்களேன். அதனால் அவளுக்கு இதோ உனக்கு இனத்தாலாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம். ஆமேன். இந்த ரெஃபரன்ஸ் அவன் சொல்கிறான் பாருங்களேன், மலடின்னு எண்ணப்பட்ட அவளுக்கு ஆறாம், என்னது எலிசபெத் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்களா முதிர் வயதில், அவளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது பாருங்களேன். அப்போது சில சில அற்புதங்கள் தாமதமாக நடக்கிறது கூட சில பேருக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு ரெஃபரன்ஸாக மாறுற மாதிரி ஆண்டவர் செய்கிறாரு பாருங்களேன். ஆமே, தாமதங்கள் சிலருக்கு நம்பிக்கையாக இருக்குது பாருங்களேன், இவ்வளோ நாள் ஆகி இவ்வளோ இதாக இவங்களுக்கு செஞ்சாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்.